அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளரான களஞ்சியத்தை பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் கண்டித்திருக்காரு. இதற்கு பின்னணியில் என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சீமானுடைய நம்பிக்கையான ஆட்களில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா நம்ம மு களஞ்சியத்தை சொல்லலாம். ஏன்னா களஞ்சியம் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து வெறும் நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளராக இருந்து அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு பொறுப்பாளராகவும் மாறியிருக்காரு. இப்படி சீமானுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கக்கூடிய களஞ்சியம் அடுத்தடுத்த நேர்காணல்களில் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளையும் நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்களையும் ரொம்ப தரைக்குறைவாக பேசுகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது ரொம்ப வைரலாக ஆரம்பித்து, உனக்கு திரள் நிதி கொடுக்கறது 1 ரூபாவாக இருந்தாலும் 1 கோடியாக இருந்தாலும் அவங்கள மதிக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா களஞ்சியத்தை விமர்சிக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் தற்போது ஏற்பட்டிருக்கு. இதை ஆரம்பத்திலேயே கிள்ளி போடணும் அப்படின்ற காரணத்தினால தான் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா களஞ்சியத்தை நேரடியாக அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா அப்படின்னும், நேர்காணலில் பேசுகிற அப்படின்னா ஒன்றும் மரியாதையாக பேசு, அப்படி இல்லைன்னா யாரை பற்றியும் பேசாத அப்படின்னும், கொஞ்ச நாட்களுக்கு நேர்காணல் கூட கொடுக்காம இருங்க, அதுதான் நீங்க எனக்கு செய்யற நல்ல விஷயம் அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே மனமுடைந்து பேசியிருக்காரு. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் காளியம்மாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேர்காணல்ல போயிட்டு ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிருந்தாங்க. அந்த நேர்காணல் வெளியாகாம போன ஒரு காரணம் தான் காளியம்மாள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சையில மாட்டாம போனதற்கும் ஒரு முக்கியமான காரணம். இப்படி அடுத்தடுத்து நிர்வாகிகள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா கட்சியுடைய வளர்ச்சியை பெரிதளவுல பாதிக்குது அப்படின்ற காரணத்தினாலதான் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா நேரடியாகவே எந்தெந்த நிர்வாகிகள் தவறு பண்றாங்களோ அவங்கள எந்த ஒரு பாரபட்சமே இல்லாம கண்டிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. நான் சொல்றதை மட்டும் பண்ணா போதும், 26 தேர்தலுக்காக தயாராகுங்க அப்படின்னு ஒரு பெரிய படையை உருவாக்கிட்டு இருக்காரு சீமான். ஒரு சில பேர் சீமான் எப்படி நிர்வாகிகளை இப்படி அவதூறாக பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், மற்றும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கட்சியை நடத்தக்கூடிய சீமான் நிர்வாகிகள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுனால கட்சி ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்குது அப்படின்ற ஒரு கோபம் தான் சீமான் அவர்களுடைய ஆக்ரோஷமான பேச்சு. அதுல எந்த தவறுமே இல்லை அப்படின்னு சீமானுக்கு பாத்தீங்கன்னா சாதகமாகவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் அடுத்தடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றத்திற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா ஒரு சூழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நேர்காணல் அப்படின்ற பேர்ல அவங்க கூப்பிட்டுருந்தோம். அதற்கு பிறகு வரக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை ரொம்பவே கோபப்படுத்தி அவங்கள அதிகமாக பேச வச்சு அந்த தேவையான விஷயத்த மட்டும் கட் பண்ணி போடுற காரணத்தினாலதான் என்னடா அடுத்தடுத்து நிர்வாகிகள் பேசுறாங்களே அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சூழ்ச்சியை நாம் தமிழ் கட்சியை நிர்வாகிகள் மேல திணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த திமுக கைகூலிகள். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரி சீமான் கண்டிப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.